வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெகன். இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கங்க. என்னடா திருப்பி மதுரை வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? சோ மதுரையில எதுக்காக வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில எல்லிஸ் நகர்ல 70 feet ரோட்ல BSE கஃபேன்னு ஒரு பிரம்மாண்டமா ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 months பக்கம் ஆக போதுங்க. இன்னைக்கு இந்த விளாக்ல பார்க்க போறது டோட்டலா BSE கஃபே பத்தி தாங்க. என்னென்ன பார்க்க போறோம்னா, இவங்களோட ஃபுட் எப்படி இருக்கு, இவங்களோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாம் ஓரளவு பார்க்க போறாங்க. இந்த விளாக்கு என் கூட யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ராசிபுரம் எபிசோட்ல பாத்திருப்பீங்க, ஏற்கனவே சென்னை சேப்பாக்கு எபிசோட்ல பாத்திருப்பீங்க, என்னோட ஃப்ரெண்ட் என்னோட தம்பி சிலம்பரசன் தான் வந்திருக்காரு. இவருக்கு வந்து போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த விளாக்கு டோட்டலா சினிமாட்டோகிராஃபி பண்றது சார் தான். நான் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிடறேன். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட், அதாவது பிரிட்டானியா பிராண்டில் இருக்க இந்த விங்கின் கவுல இவங்க போர்போன் ஷேக் வச்சிருக்காங்க. எனக்கு யூஸ்வலாகவே இந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஷேக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட்பூல் வச்சிருக்காங்க, அப்புறம் டைரி மில்க். சின்ன பசங்க வந்தாலும் கொடுக்கலாம், லவ்வர்ஸ்க்கு கொடுக்கலாம். என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் நீங்களே கூட எடுத்து சாப்பிடலாம். தென் பன்னீர் சோடா, லெஹர் சோடா. இந்த சைட் டிஸ்பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, அப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் அவங்க உள்ளே போய் சாப்பாடு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன். ஸோ அதாவது உங்கள் கிச்சன் இருக்கு இல்லைங்களா, சமைக்கிற இடம், அங்கே வந்து ஜென்ரலாக எந்த ஹோட்டலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க தைரியமாக சொன்னாங்க, நீங்கள் போய் கிச்சனை பாருங்க அப்படின்னு. ஸோ இப்போ கிச்சன் தான் போக போகிறேன். ஸோ கிச்சன் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறாங்க. வாங்க கிச்சன் பார்க்கலாம். இதுதாங்க BSE கஃபே வெஜ் ரெஸ்டாரண்டோட கிச்சன் செக்ஷன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா, இவங்க வந்து ட்ரை ஏரியான்னு இதை பிரிச்சிருக்காங்க, வெட் ஏரியான்னு பக்கத்தை பிரிச்சிருக்காங்க. அது ஈரமா இருக்க எல்லா விஷயங்களையும் அந்த சைட் பண்ணுவாங்களாம். இங்க ட்ரையா இந்த கிச்சனை எவ்வளவு தூரம் நீட்டா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கிறதுக்காக ட்ரை ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல கான்செப்ட். ஸோ இது வந்து இங்க சமைச்சிட்டு இங்க போய் சர்வ் பண்ற ஏரியா. நீங்க அங்க வெளியிருந்து பாத்திருப்பீங்க அந்த இடம் அது. ஸோ நீங்க என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன சிம்பு, அப்படியே கூட சொல்லலாம் நீங்க. ப்ரோ நீட்டாக இருக்குது ப்ரோ. ஒரு வீட்டில் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ க்ளீனாக, கரெக்ட் அந்த மாதிரி க்ளீனாக வச்சுருக்காங்க. அது அதுக்குன்னு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். ஆமாம் ஆமாம். சார் நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ இப்போ தான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிச்சனில் இருக்கவங்களாம் பக்கத்தில் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைமில் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே வாங்க, அடுத்தது நம்ம வந்து பெட் செக்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் செக்ஷனுங்க. ஸோ இப்போ காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாத்திரம் கழுவுறது, யுட்டன்சில்ஸ்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கிச்சனோட ரெண்டு பார்ட்டிஷன் பார்த்தீங்க, பெட் செக்ஷன் ட்ரை செக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு ஃப்ரிட்ஜ் செக்ஷனையும் வச்சுருக்காங்க. பார்க்கலாமா சார் கட் பண்ணிட்டு இருக்காரு. பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க. மதுரையில ஏன் ப்ரோ டான்ஸ் ஆடுறீங்க? இந்த டேஸ்ட் நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கேன். இது வெஜ் ஆம்லெட்டு, பட் இது வந்து ஏதோ டேஸ்ட் நான் ஞாபகப்படுத்துது, பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தோசை டேஸ்ட் இல்லை, அடை டேஸ்ட், அடை டேஸ்ட் ஞாபகப்படுத்துது, சூப்பராக இருக்குங்க. ஏங்க இது நான் சாப்பிட்டதுல வந்து இது மஸ்ட் ட்ரைங்க. போக போக அடுத்த டிஷ் சொல்கிறேன், பட் இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க ப்ரோ.
காலிஃப்ளவர் ஊத்தாப்பங்க, மஷ்ரூம் ஊத்தாப்பம், வெஜ் கறி தோசை, நெய் ரோஸ்ட், இது எல்லாமே நான் மட்டும் தான் சாப்பிட போறேன். சிம்பு உங்களுக்கு பசிக்குது, நீங்க பரவாயில்லையா சாப்பிடுங்க ப்ரோ. ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெண்டு பீஸ் தான் பார்த்து டேஸ்ட் தான் சொல்ல போறேன். இவ்வளவு சாப்பிட்டா வயிறு தாங்காது. காலிஃப்ளவரே ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஃபிளேவர் இருக்கு, காலிஃப்ளவர் ஃபிளேவர் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா எனக்கு இந்த மாதிரி தோசை சாப்பிடும் போது சட்னி சாம்பார் தொட்டுக்க பிடிக்காது, நான் அப்படியே அது அந்த டேஸ்ட்டை இருக்கணும்னு நினைப்பேன். அண்ட் காலிஃப்ளவர் ஊத்தப்பம் சூப்பருங்க. அடுத்தது வந்து மஷ்ரூம் ட்ரை பண்ணுறேன். காரம்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? காரம் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப காரமும் இல்லை, காரம் கம்மியாகவும் இல்லை, கரெக்டான ஆஸ்பெக்டில் இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு சாம்பார் ட்ரை பண்ணிடுறேன். குட். இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும் போது எனக்கு காலிஃப்ளவர் ஊத்தப்பம் பிடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட், இந்த கறி தோசை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. என்னன்னா, இந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட டிஷ்ஷாக இது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கறி தோசை ரொம்ப ஃபேமஸ் நான்வெஜ்ல. வெஜ் லவர்ஸ்க்கும் கறி தோசோட ஃப்ளேவர் தரும்னு சொல்லி இந்த பிஎஸ்சி கேஃபேட ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபார்முலேட் பண்ணாராம். ஃபார்முலேட் நான் அதிகமாக சொல்கிறேன், கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்லலாம், செய்தார், அவ்வளோதான், செஞ்சாங்க, சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆமாம். ஸோ நான் பாதி கறி தோசை சாப்பிட்டு பார்க்குறேன். கறி தோசைக்கு சட்னி லைட்டாக, தக்காளி சட்னி. கறி தோசையில் இப்போ நான் சாப்பிட்டது எதுவுமே எண்ணெய் அதிகம் இல்லை. கறி தோசையில் கொஞ்சம் ஒரு பிட்டு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணெயை. பட் சட்னி சூப்பராக இருக்குங்க, இது எல்லாமே நல்லாயிருக்கு. நான் ரிவ்யூ பண்ணுறதுனால சொல்ல, ஒன்றும் கூட மோசம் சொல்ல முடியல, எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ என்னோட ஃபேவரட் போகிறேன், நெய் ரோஸ்ட். நெய் ரோஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்க்கல, உடச்சு பார்த்ததில் தெரியுது. நெய் ரோஸ்ட்டும் ட்ரை பண்ணிட்டேங்க. இந்த தோசை ஐட்டம் நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரேங்கிங் படி போகிறேன், எல்லாமே நல்லாயிருக்கு. ஆஸ் பர் ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் நம்பர் ஒன்னு, நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா கறி தோசை, நம்பர் த்ரீ மஷ்ரூம், அண்ட் நம்பர் ஃபோர் நெய் ரோஸ்ட்டுங்க. இப்போ ஏன் இதுக்கு ஃபஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ஃப்ளேவர் நிறைய இருக்கீங்களா, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது, அந்த காலிஃப்ளவர் ஃப்ளேவர். யார் யாரெல்லாம் வந்து காலிஃப்ளவர் பிடிக்குமோ மஸ்ட் ட்ரை, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட் நெய் ரோஸ்ட்டை சாப்பிட்ருக்கேன். அடுத்த டிஷ் சொல்லியிருக்கீங்க, அது வந்துருக்கு. அடுத்தது வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கொடுக்குறது முன்னாடி ஒன்று சொன்னாங்க, இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மேக்ஸிமம் எது ஸ்பெஷலோ அது மட்டும் கொடுங்கனாங்க, இல்லைங்க எல்லாமே ஸ்பெஷல் தாங்க, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்றேன். இப்போ இது வந்து சில்லி பேபி கார்ன் கொடுத்துருக்காங்க, இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன். நாட் பேட், நல்லாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரோல். ஸோ இங்கே பாருங்க, காமிக்கிறீங்களா சிம்பு இதை மக்களுக்கு. ஸோ இது ஒரு மூணு பீஸா வருது மஷ்ரூம் ரோல். இதை பார்க்கும் போது எனக்கு வந்து சாப்பிடணும் அவ்வளோ ஆசையா இருக்கு. வாவ் வா வா வா, எனக்கு வந்து எக் பஃப்ஸ் பிடிக்குங்க. அந்த எக் பஃப்ஸ் சாப்பிடும் போது அந்த அதை கடிக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. இது மஷ்ரூம் நாங்க எனக்கு வந்து எக் பஃப்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வெஜ் தானே? நானும் வெஜ் தான், பட் முட்டை சாப்பிடுவோம் இல்லை. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கா, இந்த மேல இருக்க டெக்ஸ்சர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பீச் பரோட்டா ஃபிளேவர் வருது. இது வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, கண்டிப்பா ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபேவரட் இருக்கும் இட்லி, பொடி இட்லி, அதுதான் சாப்பிட போறேன். பொடி இட்லிக்கு தேங்காய் சட்னி தான் மஸ்ட் ட்ரைங்க. இப்போ தேங்காய் சட்னி நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இட்லிக்கு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டுவாங்க, சட்னி ஏன் இப்படி சாப்பிட்ற, இவ்வளோ எடுத்து சாப்பிட்றேன்னு. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த இட்லி எடுத்து இப்படி தொட்டு தான் சாப்பிடுவாங்க, அதில் அந்த ஃப்ளேவரே வராது இல்லையா. எனக்கு வந்து இட்லி சட்னி, சட்னியும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். எடுத்துட்டு அப்படியே வாழை போட்டேன். அருமை 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 அருமை. தும்போ இது வரைக்கும் செஞ்சவங்களாம் விட்டுரு, இந்த சட்னி யார் செஞ்சாங்க பாரு, அவங்கள போய் நம்ம பார்க்க போறோம். என்ன ரேட்டிங் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு மாறுது. இப்ப நம்பர் ஒன் இது வந்துருமோ, பொடி இட்லி. இந்தியில பேசுறீங்க, என்ன ஒரு விஷயம் நல்லா இருக்கு பாரு. நான் ஆக்சுவலா எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு, பட் சாப்பிடறா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வியூவர்ஸ் கண்டிப்பா இந்த டிஷ் மிஸ் பண்ணாதீங்க, பொடி இட்லி, அதுவும் கார பொடி இட்லி நினைக்கிறேன், கார பொடி இட்லி பிளஸ் தேங்காய் சட்னி காம்பினேஷன் பிஎஸ்சி கப்பல. மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. பன்னீர் கோழி சோடா சொல்லியிருக்கேங்க, ஏன்னா நிறைய சாப்பிட்டோம் இல்லையா, இன்னும் ரெண்டு மூணு டிஷ் சாப்பிடணும், நல்லா அது சாப்பிடணும், அது சாப்பிட்டாதான் முடியும். இது உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன் இப்படி இருக்குங்க, அது எல்லா கடையிலையும் குடிக்கிற மாதிரி பன்னீர் சோடா அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ராயல் கோழி சோடா இங்க வச்சிருக்காங்க. அடுத்தது நான் ட்ரை பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மசால் தோசை. நம்ம மசால் தோசை கேள்விப்பட்டிருக்கோம், ஓப்பன் மசால் தோசை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃப்ளேவரை கெடுக்காம மசாலோட வச்சு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பொடி எங்க வாங்குறான்னு கேட்கணும் நம்ம, இல்லை இவங்களே செய்யறாங்களான்னு கேட்கணும். இட்லி பொடியிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, இங்கேயும் பொடி சூப்பராக இருக்கு. யூஸ்வல் எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு, தனித்துவமாக பெருசாக இல்லை, மசாலா அதே மாதிரி இருக்கு, பொடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கு. ஸ்டஃப்டு காலிஃப்ளவர். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க பன்னீர், ஸோ நம்மளுக்காக டேஸ்ட்டுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. தக்காளி தோசை ஒன்று டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, பொடியும் போட்டிருக்காங்க, பன்னீர் டிக்கா கொடுத்துருக்காங்க. ஓ பன்னீர் டிக்கா, ஓகே ஓகே. இந்த நாலு டிஷ்ஷும் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தோசை ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஓகே ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இதுலேயே என்ன பொடியும் போட்டு கொடுத்துருக்காங்க மேலேயே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. ம் அண்டு சட்னியும் வந்து சூப்பராக இருக்கு. ஓகே, என்ன சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறது கூட தான் ஈஸியாக இருக்குது. ஓ நல்லா இருக்கு இல்லைங்களா, தக்காளி நல்லாயிருக்கு ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தக்காளி தோசை.
ஸோ பன்னீர் டிக்கா ஒரு பீஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். டிக்கா கூட அப்படியே ரோஸ் மாதிரி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓஹோ, இது வந்து தக்காளி அப்படியே ரோஸ் மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ரோஸை கலச்சிட்டேன். அது என்ன சட்னி? அப்புறம் கேபேஜ், இங்கே வந்து புதினா. சூப்பர் சூப்பர். ஃப்ளேவர் எப்பயுமே வந்து ராவாக இருக்கும், உள்ளார இறங்காத மாதிரி இருக்கும், பட் இதில் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பண்ணிடல ஒர்த்தா? ஆ, கண்டிப்பாக. மஷ்ரூம் ஸ்டஃப்டு பரோட்டா ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஆயில் மட்டும் அதிகமாக இருக்குது. டேஸ்ட் வச்சு வந்து நீங்கள் சொன்னீங்க பப்ஸ். ஆமாம், அதே ஃப்ளேவர் தான். அதே ஃப்ளேவரில் காளான் பதில் காலிஃப்ளவர். எஸ், ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. கண்டுபிடிச்சேன் யார் பண்ணதுன்னு. இவர் தான் பண்ணியிருக்காரு. உங்கள் பேருங்க? அழகர். சூப்பருங்க, சூப்பராக இருந்துச்சு தேங்காய் சட்னி. நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணீங்க மக்கள் சொல்லலாம்? அதாவது ஒரு கிலோ தேங்காய் பூவுக்கு வந்து 200 கிராம் பொரியலை போட்டு இன்னொரு இஞ்சி போட்டு சால்ட்டாக அவ்வளோதானா? ரொம்ப இவ்வளோ தான் பண்ணீங்களா? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா முடியாது? இல்லை சும்மா ஓனம் சொல்ல மாட்டேங்கிறாரா? அவ்வளோதான், 1 கிலோ தேங்காய் பூ, 200 கிராம் பொரியலில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா தேய்க்கணும், 4 3 நாள். சூப்பர் சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் அழகர். ஸோ இவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், யார் தேங்காய் சட்டி செஞ்சாங்க இவர் தான், பார்த்துக்கோங்க. அழகர் ஒரு காஃபிங்க சொல்ல சொல்ல போட்டுட்ருந்தாங்க. காஃபி கவுண்டர் தனியாக வச்சுருக்காங்க. காஃபியும் டீசெண்டாக இருக்குங்க. நான் ஸ்ட்ராங்காக கேட்டிருந்தேன், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபிக்கும் ஒரு சூப்பர் டிக் மார்க் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 120 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் டெசர்ட்ஸும் சேர்த்து 120 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, வெஜ்ல மட்டுமே. ஸோ நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அண்ட் சைனீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் A to Z சாப்பாட்டில் ஆரம்பித்து டெசர்ட்ஸு, ஜூஸு, ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ ஐஸ்கிரீம் தனிக்கடை, டெசர்ட்ஸ் தனிக்கடை, அப்புறம் ஜூஸ்க்கு தனிக்கடைன்னு எங்கேயுமே போகணும். ஆல் ஓவர் செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக மதுரை பிஎஸ்சி கஃபேக்கு ரெஸ்டாரண்ட் வாங்க. வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு 1 மணி பக்கம் வந்தோம் மதியம். ஸோ வந்ததுலேருந்து அவங்க எங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்ததுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பிஎஸ்சி நிர்வாகத்துக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எல்லாரும் ரிசப்ஷன்லேருந்து உள்ள சமையல் அண்ணா அக்கா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படி பாத்துக்கிட்டாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. அது வேணுமா இது வேணுமாங்க அப்படின்னு கேட்டு நல்லா பாத்துக்கிட்டாங்க. சோ அதுலயே அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி தெரியுது. தேங்க்யூ பிஎஸ்சி கஃபே. பிஎஸ்சி கஃபே எங்க இருக்குன்னா மதுரையில் எல்லிஸ் நகர், 70 ஃபீட் ரோடு, டாம்ரோ ஷோரூம் பக்கத்துல இருக்கு. தேங்க்யூ.